இப்போ இந்த சிஏஏ சட்டம் சம்பந்தமாக வந்து மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்குது, குறிப்பாக இஸ்லாமிய மக்கள்கிட்ட அச்சம் இருக்கு. அதிமுக ஆதரிச்சு இதுவே சிவசேனா, இந்த சிவசேனாங்கிற கட்சி இந்தியா கூட்டணி, இந்த சிவசேனா வந்து பின்வாங்கியிருந்தாலுமே அந்த சட்டம் நிறைவேறியிருக்காங்க. இதே ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி, அவங்க பின்வாங்கி இருந்தாலுமே இந்த சட்டம் நிறைவேறியிருக்காங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் இவர் இப்போ இவங்க எல்லாமே ஆதரித்து அவர் பின்வாங்கி இருந்தார் அப்படின்னு சொன்னாலும் இந்த சட்டம் வந்து நிறைவேறியிருக்காங்க. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் சிஏஏ அமல்படுத்தி சொல்லி எந்த மாநில மக்களும் எந்த போராட்டம் நடத்துகிறாங்க, தமிழ்நாட்டிலேயோ அல்லது கேரளாவில் கர்நாடகாவில் உத்தரப்பிரதேசத்தில் கூட எங்களுக்கு வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களால பிரச்சனையாக இருக்குது, இல்லை பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களால பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே எந்த ஒரு மக்களுமே அங்கே இருக்கிற பிஜேபி கூட போராட்டம் நடத்துகிறாங்க, எங்களுக்கு வந்து சிஏஏ அமல்படுத்துங்க நிறையா பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி பண்ணல. அஸ்ஸாமில் பண்ணதுனால அங்கே அந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுவும் வந்து காங்கிரஸ் அதுக்கு 90% அதுக்கு வந்து மேப் ரோடு மேப் போட்டு கொடுத்தது எல்லாமே காங்கிரஸ், மீதி 10% பிஜேபி முடிச்சு வச்சுருக்குறாங்க. இதுதான் இந்த சிஏஏ சம்பந்தமான ஒரு யதார்த்தமான நடந்த உண்மை. இந்தியா முழுக்க இந்த சட்டத்தை கொண்டு வரணும், அதற்கு வந்து புதிதாக தான் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஏற்கனவே கொண்டு வந்த சிஏஏங்கிறது முடிஞ்சு போச்சு. அதை வைத்து கொண்டு இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ஆர்சி நடத்த முடியாது. தமிழ்நாட்டில் என்ஆர்சிங்கிற ஒரு விஷயம் நடத்தணும் அப்படின்னா திரும்பவும் இவர்கள் என்ன செய்யணும், மோடி வந்து 3வது முறை முதல்ல ஜெயிக்கணும். ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் வந்து அந்த மாநிலங்கள் மக்களவையில் அவருக்கு வந்து தனி மெஜாரிட்டி இருக்கணும், இப்போ ஏற்கனவே இருக்கிற மாதிரி அப்படி இருக்கணும். அவர் ஒருவேளை கூட்டணியில் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவர் வந்து கூட்டணி கட்சி நம்பி தான் அவர் ஆட்சிக்கு வர்றாரு அப்படின்னா அந்த கூட்டணி கட்சி இவர் ஆதரிக்கணும். ரெண்டாவது மாநிலங்களவை, மாநிலங்களவை அப்படிங்கும்போது எம்எல்ஏக்களை வைத்து எம்பிக்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அவை மாநிலங்களவை. அந்த மாநிலங்களவையில் இப்போ வரைக்கும் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது. அப்போ திரும்பவும் வந்து இதே மாநில கட்சிகள், இதே மதச்சார்பற்ற கட்சிகள் திரும்பவும் பிஜேபி ஆதரிக்கணும். எதற்காக? இந்தியா முழுக்க சிஏஏ நடத்தணும் அப்படின்னு திரும்ப ஒரு புதுசாக ஒரு பில்லு கொண்டு வந்து திரும்ப எல்லா கட்சிகளையும் ஆதரிக்கணும். எல்லா கட்சிகளையும் எப்படி ஆதரிப்பாங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? எடப்பாடி பழனிசாமி அசாம் மாநிலத்தில் கருத்துக்கெடுப்பு நடிக்கிறது வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு தான் அவர் ஆதரவு கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் எல்லாருமே கியூவில் போய் நின்று வாக்குகளை செலுத்த குடியுரிமை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து சொன்னால் அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பார், எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரிப்பார், எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரிப்பார்? ஏற்கனவே ஆதரிச்சாங்கன்னா அது அசாம் மாநில பிரச்சனை, நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை, அதனால் அவங்க ஆதரிச்சிருக்கிறாங்க, அதுவே தப்பு தான். டிஜிட்டல் மீடியா நேயர்களை இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று Q7 டிஜிட்டல் மீடியா ஆசிரியர் திரு இஸ்மாயிலிடம் பேசலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் குவஸ்டின், 19 ஏப்ரல் தேர்தல் வர இருக்குது. இந்த நிலையில் சிஏஏ சட்டத்தை பற்றி சோசியல் மீடியாவில் ரொம்பவும் பேசிட்டு வராங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்போ இந்த சிஏஏ சட்டம் சம்பந்தமாக வந்து மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்குது, குறிப்பாக இஸ்லாமிய மக்கள்கிட்ட அச்சம் இருக்குது. அது அந்த அச்சம் என்ன அப்படின்னா, சிஏஏ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை மோடி நிறைவேற்றிட்டார், அதற்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி அதிமுகவை சேர்ந்தவர் அவர் அந்த சட்டத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்கிறாரு. எனவே அந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா இஸ்லாமியர்களுமே இந்தியாவில் உள்ள எல்லாருமே தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் உட்பட எல்லோருமே அவங்களுடைய குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பை வந்து அவங்க வந்து நிரூபிக்கணும், அவங்களுடைய மூதாதையினுடைய விவரங்கள் இது எல்லாத்தையுமே அரசாங்கத்திட்ட கொண்டு போய் அவங்க வந்து நிரூபிக்கணும், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து இப்போ வந்து நம்பிட்டு வராங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த சிஏஏ சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஏஏ அப்படிங்கிறது அசாம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். அசாம் மாநிலத்தில் வந்து அங்கே வந்து அந்த சிஏஏவுக்கான தேவையை வலியுறுத்தி அவங்க வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே தொடர்ச்சியாக போராட்டம் நடந்துகிட்ருக்குது. இந்த அசாம் மாநிலம் வந்து பங்களாதேஷ் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அங்கே வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து அந்த பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் அசாமுக்கு வர்றது போகிறது அந்த மாதிரி இருந்துட்டு வராங்க. அப்போ வந்து இந்தியாங்கிறது எல்லாம் ஒருங்கிணைந்த நாடு தான், அதனால் அவங்களுக்கு வந்து எதுவுமே சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்றும் தேவையே கிடையாது, அவங்க வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 1900 இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு 1971 காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, இந்திரா காந்தி பிரதமராகிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தானில் ஒரு பிரிவினை ஏற்படுது, வெஸ்ட்டு கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் சொல்லி. பங்களாதேஷ் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஒரு பகுதி. அந்த பாகிஸ்தானை தனி நாடாக உருவாக்கும்போது, பங்களாதேஷ் தனி நாடாக உருவாகும்போது அதற்கு இந்திரா காந்தி சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ
அப்போ அங்கே உள்நாட்டு பொருள் நிறைய மக்கள் வந்து கொத்து கொத்தாக லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த அசாம் மாநிலத்திற்குள்ளே மீண்டும் வந்து குடியேறுறாங்க. அப்போ இது வந்து 1971 வந்து இந்த சம்பவங்கள் நடக்குது. அப்படி குடியேறினதுக்கு பிறகு அந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த அந்த அசாமி இன மக்கள், அவங்க வந்து அசாமி இனம் அப்படின்னா அதில் முஸ்லீம்கள் இந்துக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அதில் வந்து இப்போ ஒரு தரப்பினர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பங்களாதேஷ்லேருந்து கொத்து கொத்தாக வந்தவங்கனால எங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகுது, எங்களுடைய நிலங்கள்லாம் இப்போ வந்து அவங்க கைக்கு போயிடுச்சு, எங்களுடைய வேலை வாய்ப்புகள் அவங்கள்ட்ட போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்து கிட்டத்தட்ட பல வன்முறை சம்பவங்கள் நடக்குது. நிறைய ஆயுத குழுக்கள்லாம் உருவாகிறாங்க, தீவிரவாத இயக்கங்கள்லாம் அங்கே வந்து உருவாகி அந்த பங்களாதேஷ்லேருந்து வந்த மக்களை வந்து சரமாரியாக வெட்டி கொள்கிறாங்க, சுட்டுக் கொள்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக, இனப்பிரச்சனையாக நடக்குது. நெல்லி படுகொலைகள் அப்படிங்கிற கேள்விப்பட்டு 2000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க அந்த படுகொலைகளில். அதெல்லாம் வந்து இந்த அசாம் மாநிலத்தில் தான் நடக்குது. இப்படி வந்து தொடர்ச்சியாக அந்த மாநிலத்தில் வந்து ஒரு கொந்தளிப்பாகவே இருக்குது. எத்தனை வருஷமாக, 50 மேலே இருந்துகிட்டே வருது. அப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு இது பண்ணும்போது, யார் யார் எல்லாம் வந்து இந்த 1971 பிறகு இங்கே வந்தாங்களோ, அசாம் மாநிலத்திற்குள்ளே வந்தாங்களோ, இவர்களை எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு அவங்களெல்லாம் வெளியேற்றணும்னு சொல்லி அங்கே அசாமில் உள்ள இனவாத குழுக்களை வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த அசாம் மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்தாங்க. சென்ட்ரல்லையும் அவங்க தான் இருந்தாங்க, ஸ்டேட்லேயும் அவங்க தான் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து யாரெல்லாம் கண்டுபிடிக்கணும், யார் யாரெல்லாம் பங்களாதேஷ் வந்தாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும், அதற்காக வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுதான் வந்து என்ஆர்சின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படி முடிவு செஞ்சு அதற்கான விதிகள்லாம் வகுக்கப்படுது, அதில் வந்து அளவுகோல் நிர்ணயிக்கப்படுது, யார் யாரில் வந்து வெளியேற்றணும், யாரை இது பண்ணணும், எல்லாமே வந்து முடிவு செய்யப்படுது. இது எல்லாமே முடிவு செய்தவர்கள் யாருன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். இந்த பிரச்சனையை வலியுறுத்தி, அதாவது இந்த பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களாம் வெளியேற்றணும்னு வலியுறுத்தி, அங்கே நடந்த அந்த அசாமை சேர்ந்த மாணவர்கள் அமைப்புகள்லாம் நிறைய போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அப்படி போராட்டம் நடத்தியவர்கள் பிற்காலத்தில் ஒரு அரசியல் கட்சியாகவும் உருவெடுக்கிறாங்க, அசாம் கணபரிஷத் அப்படிங்கிற பேரில். அந்த அரசியல் கட்சி 2 ஆட்சியிலையும் இருந்திருக்கு அசாமில். இது எல்லாமே இந்த அசாம் மாநிலத்தை சுற்றிய இந்த அரசியல் எல்லாமே இந்த பங்களாதேஷ்லேருந்து வந்தவர்களை முன்னிறுத்தி தான் அங்கே வந்து இத்தனை ஆண்டுகாலமாக 50 நடந்துகிட்ருக்குது. அப்போ அந்த மாநிலத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் என்ஆர்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அதாவது எல்லோருமே உங்களுடைய வாக்குரிமையை நிரூபிக்கணும், உங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கணும், உங்களுடைய மூதாதையர் யார் இல்லை, அதாவது ஃபேமிலி ட்ரீன்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி ட்ரீனா உங்கள் தாத்தா முப்பாட்டன் யார் எங்கே இருந்தாங்க எல்லாத்தையும் நீங்கள் நிரூபிக்கணும்னு சொல்லி இதெல்லாம் கொண்டு வர்றது, அதுக்கான சட்டத்திட்டங்களை வகுத்தது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் தான், காங்கிரஸ் கட்சி தான். மத்தியிலேயும் அவங்க தான் இருந்தாங்க, மாநிலத்திலையும் அவங்க தான் இருந்தாங்க. இது சம்மந்தமான பல வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போகுது வருது, அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. 2010 மத்தியிலையும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, அதே மாதிரி அசாம் மாநிலத்திலையும் காங்கிரஸ் கவர்மெண்ட், அவங்க தான் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த என்ஆர்சி அதாவது நீங்கள்லாம் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்கணும்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து, சோதனை அடிப்படையில் 2 அந்த என்ஆர்சி கருத்து கணிப்பை இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் நடத்துகிறாங்க, மாநிலத்தில் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட். அதாவது மக்கள்லாம் போய் கியூவில் நின்று அவங்களுடைய வாக்குரிமையை நிரூபிக்கணும். அதை வந்து பிஜேபி வந்து அப்படி சொல்லலை, முதலியாக பிஜேபி அப்படி சொல்லலை, முதல்ல சொன்னதே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான் அதுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க செஞ்சுட்டே வராங்க. அதற்கு பிறகு 2 வந்து என்ன செய்கிறாங்க, அந்த இதுவும் கணக்கெடுப்பும் நடக்குது. அங்கே வந்து மிகப்பெரிய வன்முறை வெடிக்குது. அப்படிலாம் நாங்கள் வந்து வர முடியாதுன்னு சொல்லி பெரிய வன்முறை வெடிக்கும்போது அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி நிறுத்துகிறாங்க. நிறுத்தியதுக்கு பிறகு இது சம்மந்தமான நிறைய வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கெலாம் போகுது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த என்ஆர்சிக்கு கருத்து கணிப்புங்கிறது நடத்தணும், நடத்தி யார் யாரெல்லாம் இந்தியாவை சேர்ந்தவர்கள், யாரெல்லாம் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாகத்தான் வந்து என்ன ஆகுது, 2019 அந்த என்ஆர்சி வெளியிடப்படுது. ஏற்கனவே எடுத்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள், கணக்கெடுப்பினுடைய முடிவுகளை வந்து வெளியிடுறாங்க. யாரெல்லாம் இந்தியாவை சேர்ந்தவர்கள், யாரெல்லாம் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த விவரத்தை வெளியிடுறாங்க. அதில் 700,000 வந்து அவங்களால வந்து இந்திய குடியுரிமை நிரூபிக்க முடியல, நாங்கள் இந்தியா தான் அப்படிங்கிறத 700,000 நிரூபிக்க முடியல. அப்படி அந்த 700,000 வந்து முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, இந்துக்களும் இருக்கிறாங்க, சரிங்களா. இப்போ இதற்கு பிறகுதான் இந்த பிஜேபியோட ரோல் வந்து இதுக்குள்ளே வருது. அவங்க பிஜேபி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து இந்துக்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுத்துடலாம், பங்களாதேஷ்லேருந்து வந்து இந்துக்களுக்கு வாக்குரிமை கொடுத்துடலாம், முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதற்கும் வந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த இனவாத அமைப்புகள் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து சிஐஏ போராட்டம்ங்கிறது, 2 சிஐஏ போராட்டம் அஸ்ஸாம் மாநிலத்தில் நடந்துகிட்ருக்குது. ஒன்று வந்து இஸ்லாமியர்கள் தரப்பு நடத்தக்கூடியது, அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக அந்த சிஏஏவே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க நடத்துகிறாங்க.
இன்னொரு சிஏ என்னன்னா, இந்த அசாம் இனவாத குழுக்கள் ஒரு போராட்டம் நடத்துறாங்க சிஏஏவுக்கு எதிராக. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பங்களாதேஷ்லேருந்து வந்த முஸ்லீமா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு அந்நியர் தான், அவங்கள வந்து நீங்க வந்து எங்க இதுக்குள்ள அசாம் மாநிலத்துக்குள்ள நீங்க வந்து சேர்க்கக்கூடாது, இந்துக்களை நாங்கள் சேர்ப்போம் முஸ்லீம்களை மட்டும் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல, இந்து முஸ்லீம்களை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ஆதரிக்கிறாங்க, முஸ்லீம்களை சேர்க்கக்கூடாது சரி இந்துக்களை மட்டும் ஏன் சேர்க்குறீங்க, இந்துக்களையும் சேர்க்காதீங்கிறான் யாரும் அசாமில் உள்ள அந்த இனவாத குழு, அவன் வந்து யாரையுமே சேர்க்காதீங்க பங்களாதேஷ்லேருந்து வந்து யாராக இருந்தாலும் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதுதான் சிஏஏ என்ஆர்சி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இந்த சிஏஏ என்ஆர்சி அசாம் மாநிலத்தில் அதனுடைய தேவை இருந்தது, அதாவது தேவை இருந்தது அப்படின்னா அதற்காக வந்து அங்கேருந்து பங்களாதேஷில் வந்து எல்லா இஸ்லாமியர்களும் அவங்களாம் அவங்க நாட்டுக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. அந்த சிஏஏ சட்டத்தை சரிதான் பிஜேபி கொண்டு வந்து சரின்னு நான் சொல்லலை, அவர்களை வந்து இந்தியாவில் தான் அனுமதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. ஆனால் பிஜேபி எடுத்த ஸ்டாண்டு வந்து என்னென்னா, முஸ்லீம்களை அனுமதிக்க முடியாது இந்துக்களை மட்டும் அனுமதிப்போம் அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது சம்பந்தமான சட்டம் தான் பார்லிமெண்ட்டில் வருது, இந்த சிஏஏ அப்படிங்கிற சட்டம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வருது. என்ன என்ன வருது அப்படின்னா, பங்களாதேஷை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள், இந்த மூன்று நாட்டிலிருந்து வரக்கூடிய அகதிகள், இந்த அகதிகளில் முஸ்லீம்களை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய இந்துக்கள், புத்த மதத்தினர், ஜைன மதத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்கலாம், முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க கொண்டு வராங்க. பிஜேபி கவர்மெண்ட் சட்டத்திட்டத்தை கொண்டு வராங்க, இந்த சட்டத்திட்டத்தை ஆதரித்து பிஜேபி வந்து கொண்டு வராங்க. இதனை வந்து மக்களவையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்கிறதுனால ஒரு 311 வாக்கு வந்து அதுக்கு கிடைக்குது, அதே நேரம் 80 வாக்குகள் தான் அதை எதிர்த்து பதிவு செய்யப்படுது. அதனால் மக்களவையில் இந்த சிஏஏ சட்டம் நிறைவேறிடுச்சு. இப்போ மாநிலங்களவையில் வருது, மாநிலங்களவையில் வரும்போது இந்த சட்டத்தை தமிழ்நாட்டிலேருந்து அதிமுக ஆதரிக்கிறாங்க, ஜெகன்மோகன் ரெட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆந்திராவில் இருக்கிற அவர் ஆதரிக்கிறாரு, அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி ஆதரிக்கிறாங்க, சிவசேனா கட்சி, இப்படி பல கட்சிகளை சேர்ந்தவர்களும் மாநிலங்களவையில் ஆதரிக்கிறாங்க. அதிமுக ஆதரித்து இதுவே சிவசேனா, இப்போ இந்த சிவசேனாங்கிற கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்குது, இந்த சிவசேனா வந்து பின்வாங்கி இருந்தாலுமே அந்த சட்டம் நிறைவேறிருக்காது. இதே ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, அவங்க பின்வாங்கி இருந்தாலுமே இந்த சட்டம் நிறைவேறிருக்காது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி, இப்போ இவர் இப்போ இவங்க எல்லாமே ஆதரித்து அவர் பின்வாங்கி இருந்தார் அப்படின்னு சொன்னாலும் இந்த சட்டம் வந்து நிறைவேறிருக்காது. அமித்ஷா 2019 என்ன பண்ணுறாருனா, தேர்தல் பிரச்சாரத்தப்போ அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாங்கள் வந்து நாடு முழுவதும் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னது தான் ஒரு பெரிய கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்துச்சு. அப்படி சொன்ன அமித்ஷா 2 சொல்கிறாரு, அதே வந்து வார்த்தைகளை 2 அவர் பயன்படுத்துகிறார். அப்போ இன்னும் கொந்தளிப்பு ரொம்ப அதிகமாகுது. அப்போ நாடு முழுவதும் இந்த சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து மக்கள்கிட்ட பரவுது. அது வந்து மிகவும் தவறான கருத்து. ஏன் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நிறைவேறிய இந்த சிஏஏ சட்டம் அப்படிங்கிறது அசாம் மாநிலத்துக்கு மட்டுமானது தான், அந்த சட்டமுமே எத்தனை வருஷங்களுக்கு பிறகு நிறைவேறிக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பிறகு நிறைவேறி இருக்குது. அசாம் மாநிலத்தில் அந்த அங்கே இருக்கக்கூடிய இனவாத குழுக்கள் அவங்க தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி பெரிய ஆயுத போராட்டம், பெரிய வன்முறை இதெல்லாம் நடத்தியதற்கு பிறகு தான் அந்த மாநிலத்தில் ஒரு 50% பேர் வந்து அதை ஆதரிக்கிறாங்க, சிஏஏ சட்டம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க, அதனால் அந்த மாநிலத்தில் அமல்படுத்துகிறாங்க. அப்படி அமல்படுத்துவதற்கே கூட பிஜேபிக்கு போதிய பலம் இல்லாமல் பிற கட்சிகளோட ஆதரவை வாங்கி தான் அவங்க வந்து அதை நிறைவேற்ற முடியுது. இப்போ அந்த மாநிலத்தில் அவ்வளோ தேவைகள் இருந்து இதுதான் நிலைமை. ஆனால் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் சிஏஏ அமல்படுத்த சொல்லி எந்த மாநில மக்களும் எந்த போராட்டம் நடத்தலை, தமிழ்நாட்டிலேயோ அல்லது கேரளாவில் கர்நாடகாவில் உத்தரப்பிரதேசத்தில் கூட எங்களுக்கு வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களால பிரச்சனையாக இருக்குது, இல்லை பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களால பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே எந்த ஒரு மக்களுமே அங்கே இருக்கிற பிஜேபி கூட போராட்டம் நடத்தலை, எங்களுக்கு வந்து சிஏ அமல்படுத்துங்க நிறையா பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி பண்ணல. அசாமில் பண்ணதுனால அங்கே அந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுவும் வந்து காங்கிரஸ், அதுக்கு 90% அதுக்கு வந்து மேப் ரோடு மேப் போட்டு கொடுத்தது எல்லாமே காங்கிரஸ், மீதி 10% பிஜேபி முடிச்சு வச்சுருக்கிறாங்க. இதுதான் இந்த சிஏஏ சம்மந்தமான ஒரு யதார்த்தமான நடந்த உண்மை. இதை வந்து யாராலையுமே மறுக்க முடியாது, எல்லாமே நடந்த ஒரு விஷயம் சரிங்களா. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிஏஏ வந்து ஒரு இதாக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி மக்கள்கிட்ட தவறான கருத்து, அதாவது இப்போ மோடி திரும்பி ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னா நம்ம எல்லாருமே போய் குடியுரிமை நிரூபிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து தொடர்ந்து ஏற்படுத்திட்டே வராங்க. இப்போ இந்த சிஏஏல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும், அதாவது வந்து உலகத்தில் உள்ள 57 முஸ்லீம் நாடுகள் இருக்குது, அந்த நாடுகள்லேருந்து யார் வந்தாலுமே நாங்கள் குடியுரிமை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் சொல்லப்படலை. அவங்க சொல்கிறது 3 தான்,
பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். சரி, இந்த பங்களாதேஷிலிருந்து வந்த அவங்க ஏன் வந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தானிலிருந்தும் யார் வந்து இங்கே வராங்க, இந்தியாவுக்கு யார் வராங்க அப்படின்னா, ஹிந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் வராங்க, கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் வராங்க. அவங்களுக்கு இவங்க வாக்குரிமை கொடுக்குறாங்க. அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம்களோ முஸ்லீம் அமைப்புகளோ எதிர்க்கவே இல்லை. ஓகே, அதாவது பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து முஸ்லீம்கள் சில பேரும் வராங்க இங்கே, அவங்களுக்கு வந்து வாக்குரிமை இல்லைன்னு சொல்லி இந்த சிஏஏ சட்டத்தில் சொல்கிறாங்க. இப்போ அந்த முஸ்லீம்கள் யார், பாகிஸ்தான்லேருந்தும் ஆப்கானிஸ்தான்லேருந்து இங்கே வரக்கூடியவங்க யார் அப்படின்னா, பெரும்பாலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய காதியானி அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தவர்கள். இவங்க வந்து காதியானி அப்படிங்கிற பிரிவு வந்து முஸ்லீம்களே கிடையாது அப்படின்னு சியா மற்றும் சன்னி பிரிவை சேர்ந்த இஸ்லாமிய மத தலைவர்கள்லாம் மார்க்க அறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபத்வாவே கொடுத்துருக்குறாங்க. இந்த காதியானி என்பவர்கள் முஸ்லீம்களே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த காதியானி அந்த குரூப்பை சேர்ந்தவங்க பாகிஸ்தானில் வந்து தொடர்ந்து அவங்களுடைய அந்த மூமெண்ட்ஸை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு ஏற்படுது. பெரும்பான்மை சமூகத்தால் அவர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் போது அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க. அப்படி வர்றவங்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு தான் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்குது. அப்போ காதியானிகளுக்கு குடியுரிமை கொடுக்கணுமாங்கிற ஒரு கேள்வி எழுது. இப்போ இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், சிஏவை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம்னு சொல்லி பொத்தாம் பொதுவாக சொல்லும்போது, அப்போ காதியானிகள் வந்து பாகிஸ்தான்லேருந்து இங்கே வரவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வருது. ரெண்டாவது, ஆப்கானிஸ்தான்லேருந்து ஹசாரியா அப்படிங்கிற ஒரு சியா பிரிவை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு வராங்க, அவங்களுக்கும் இதே பிரச்சனை தாங்க. இந்த ஹசாரியா அப்படிங்கிறவங்க சியா பிரிவை சேர்ந்தவங்க, அவங்க வந்து அவங்க மத ரீதியாக நிறைய குழப்பங்களே அங்கே ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூக மக்களுக்கும் இவங்களுக்கும் இடையில பிரச்சனை. அப்போ இந்த ஹசாரியாக்கள் வந்து அங்கேருந்து பாதுகாப்பு தேடி இந்தியாவுக்கு வராங்க. அப்போ அந்த ஹசாரியாவையுமே வரக்கூடாது என்று தான் இந்த சிஏஏ சட்டம் சொல்லுது. அப்போ இப்போ வந்து இந்த சிஏஏ சட்டம் வந்து பாதிப்பு நமக்கு எல்லாருக்குமே பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அப்போ அந்த ஹசாரியா பிரிவு அங்கே மார்க்க ரீதியாக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஆப்கானிஸ்தான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஹசாரியா பிரிவை சேர்ந்தவர்கள் அப்போ இங்கே வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கலாமா, கொடுக்க முடியுமா, நம்ம வாங்க அவங்களுக்கு நாங்கள் காப்பாற்றணும் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. அதனால் சிஏஏ சட்டம் என்பது அதில் வந்து நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, பங்களாதேஷை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அவங்க காலங்காலமாக இருந்துட்டு வராங்க, அவர்களுக்கும் குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக, சிஏஏ போராட்டத்தின் மூலமாக நாம் வந்து வலியுறுத்த வேண்டிய ஒரு முக்கியமான கருத்தாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை மூன்றாவது முறையாக மோடி ஜெயிச்சா இந்த சிஏஏங்கிறது வராதுங்களா? அதான் நான் இவ்வளோ நேரம் நான் அதான் சொன்னேன். அதாவது திரும்பவும் வந்து அமித்ஷா வந்து சொன்னார், அமித்ஷா ரெண்டு முறை சொன்னாருன்னு நான் சொல்லியிருந்தேன். மூன்றாவதாக மோடி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஏன்னா இந்தியா முழுக்க பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு, யாருனாலையும் வந்து கட்டுப்படுத்தவே முடியல அந்த போராட்டங்களை. அப்போ வந்து மோடி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அதே டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி நான் நினைக்கிறேன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மோடி தர்றாரு. என்னென்னா, அதாவது இந்தியா முழுக்க இந்த என்ஆர்சி சிஏஏவை கொண்டு செல்வதற்கான எந்த திட்டமும் எங்கள்கிட்ட கிடையாது, நாங்கள் வந்து 2014 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இது சம்பந்தமாக எந்த டிஸ்கஷனுமே நாங்கள் பண்ணலை, அதனால் வந்து இந்தியா முழுக்க வந்து இந்த சட்டம் கொண்டு வரப்படும்னு சொல்லி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, நான் வாக்குறுதியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மோடி வந்து சொல்கிறார். இந்த மோடி கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதியை ஏற்று நம்பி தான் அரவிந்த் கெஜ்ரிவால், எடப்பாடி பழனிசாமி, ஜெகன்மோகன் ரெட்டிலாம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சட்டத்தை வந்து மாநிலங்களவையில் ஆதரிக்கிறாங்க. இப்போது இது வந்து அசாம் மாநிலத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்போ இந்தியா முழுக்க இந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா, அதற்கு வந்து புதிதாக தான் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இப்போ ஏற்கனவே கொண்டு வந்த சிஏஏங்கிறது முடிஞ்சு போச்சு. அதை வைத்து கொண்டு இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ஆர்சி நடத்த முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் என்ஆர்சிங்கிற ஒரு விஷயம் நடத்தணும் அப்படின்னா, திரும்பவும் இவர்கள் என்ன செய்யணும், மோடி வந்து மூன்றாவது முறையாக முதல்ல ஜெயிக்கணும். ஜெயித்ததுக்கப்புறம் அவர் வந்து அந்த மாநிலங்க மக்களவையில் அவருக்கு வந்து தனி மெஜாரிட்டி இருக்கணும், இப்போ ஏற்கனவே இருக்கிற மாதிரி அப்படி இருக்கணும். அவர் ஒருவேளை கூட்டணியில் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவர் வந்து கூட்டணி கட்சி நம்பி தான் அவர் ஆட்சிக்கு வர்றாரு அப்படின்னா, அந்த கூட்டணி கட்சி இவர் ஆதரிக்கணும். ரெண்டாவது, மாநிலங்களவை, மாநிலங்களவை அப்படிங்கும்போது எம்எல்ஏக்களை வைத்து எம்பிக்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அவை மாநிலங்களவை. அந்த மாநிலங்களவையில் இப்போ வரைக்கும் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது. அப்போ திரும்பவும் வந்து இதே மாநில கட்சிகள், இதே மதச்சார்பற்ற கட்சிகள் திரும்பவும் பிஜேபி ஆதரிக்கணும். எதற்காக? இந்தியா முழுக்க சிஏஏ நடத்தணும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு புதுசாக ஒரு பில்லு கொண்டு வந்து திரும்ப எல்லா கட்சிகளையும் ஆதரிக்கணும். எல்லா கட்சிகளும் எப்படி ஆதரிப்பாங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? இப்போ எடப்பாடி பழனிசாமி அசாம் மாநிலத்தில் கருத்துக்கெடுப்பு நடிக்கிறது வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு தான் அவர் ஆதரவு கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் எல்லாருமே க்யூவில் போய் நின்று வாக்குகளை செலுத்த குடியுரிமை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து சொன்னால் அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பார், எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரிப்பார், எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரிப்பார்?
ஏற்கனவே ஆதரிச்சாங்கன்னா அது அசாம் மாநில பிரச்சனை, நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை, அதனால அவங்க ஆதரிச்சிருக்கிறாங்க. அதுவே தப்பு தான், நம்ம அது தப்புன்னு தான் சொல்றோம். இருந்தாலும் அது வேற மாநிலங்கிறதுனால அவங்க ஆதரிச்சாங்க. சொந்த தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடியும் போய் அதை நிரூபிக்கணும் குடியுரிமையை, அது எல்லாரும் தான் நிரூபிக்கும். நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து யாரை சேர்க்கலாம் யாரை சேர்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அப்படி நடைமுறையில் அப்படி ஒரு சாத்தியமே கிடையாது. நாடு முழுவதும் என்ஆர்சி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நடைமுறையில் எந்த சாத்தியமும் கிடையாது. ஏன்னா அசாம் மாநிலத்தில் அது நடத்தினதுக்கே பல கோடி ரூபாய் வந்து செலவு செஞ்சாங்க, எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் அதற்காக பல ஆண்டுகளாக வேலை செஞ்சாங்க. அந்த என்ஆர்சிங்கிறது சும்மா 5 வருஷம் 10 வருஷத்தில் கொண்டு வரப்பட்டது கிடையாது. அது 30-40 வருஷமாக வந்து அந்த பிரச்சனைக்காக வேண்டி அவங்க கணக்கெடுப்பு நடத்தி அதற்காக பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களை போட்டு அவங்களுக்கு கோடிக்கணக்கான சம்பளத்தை கொடுத்து அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்தியா முழுக்க நடத்தணும்னா அது குறைஞ்சபட்சம் 25 ஆண்டுகளுக்கு மேலாகும் இந்தியா ஃபுல்லாக அதை நடத்தி முடிக்கிறதுக்கு. அப்போ நடைமுறையில் சாத்தியமே இல்லாத ஒரு பிரச்சனை. பிஜேபியும் வந்து நாங்கள் அப்படி ஒரு இதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல சொல்லியிருந்தால் நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். அவங்க இதுவரைக்கும் சொல்லலை. நடைமுறையில் அப்படி ஒரு இது இந்தியா மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் வசிக்கிறாங்க, அதில் 30 கோடிக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள். இப்போ எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னா மோடி 3வது முறையாக ஜெயிக்க போகிறாரு. ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் வந்து முஸ்லீம் முகல்லால் பூரா கொண்டு வந்து லாரியை நிறுத்தி எல்லாத்தையும் லாரியில் ஏற்றி கொண்டு போய் அவர் கொண்டு போய் முகாமில் அடைச்சிடுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள்கிட்ட போய் விஷயங்களை போய் சேர்ந்துருக்குது. நடைமுறையில் அதுக்கெல்லாம் எந்த சாத்தியமுமே கிடையாது. இந்த அச்சமே தேவையில்லாத ஒரு அச்சம். இந்த அச்சம் தான் அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு பலமாக போகுது. இந்த அச்சம் தான் வந்து காங்கிரஸ் மாதிரியான இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே செய்யாத தொடர்ந்து துரோகம் செஞ்சுட்டு வரக்கூடிய இந்த காங்கிரஸ் மாதிரியான மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு இது பாசிட்டிவாக போயிடுது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து அச்சம் இருக்கும்போது என்னாகும், பயம் இருக்கும்போது அவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது, அப்போ யாருக்கு போடுறது, காங்கிரஸுக்கு தான் போடணும், ஏன்னா அதுதான் பெரிய கட்சி. அப்போ வந்து இடையில யார் நின்னாலும் சரி, ஓஎஸ்சி நின்னாலும் சரி, எஸ்டிபி நின்னாலும் சரி, அல்லது வந்து தமிழ்நாட்டில் கூடிய தாமுமுக தனியாக நின்னாலும் சரி, முஸ்லீம் லீக் நின்னாலும் சரி, யார் நின்னாலும் மக்களை முஸ்லீம் மக்களே ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயமாகி போச்சு. அவங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க, நேராக வந்து காங்கிரஸுக்கும் திமுக தான் போடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு அச்சம் அவங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கேட்கவே முடியாது அவங்களால. இப்போ எப்படி ஆகிட்டாங்கன்னா, எங்களுக்கு எம்பி சீட் இல்லைன்னு பரவாயில்ல, எம்எல்ஏ சீட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, பிஜேபியை தோக்கடிக்கணும், அதுக்காக உங்களுக்கு நாங்கள் வந்து நிபந்தனை இல்லாமல் ஆதரவு தரோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து வந்துட்டாங்க. இது வந்து முஸ்லீம்களுக்கு தான் இது ஆபத்து. இந்த அச்சத்தை தொடர்ந்து பரப்பிட்டே வர்றது முஸ்லீம்களுக்கு தான் ஆபத்து. இப்போ குறிப்பாக இந்த திண்டுக்கல் மக்களவை தொகுதியை வந்து முன்னிறுத்தி தான் இந்த பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க. இதுவே ஒரு ஆபத்தான விஷயம்தான். அதாவது இன்றைக்கி வந்து அதிமுக வந்து தனி அணியாக வந்து போட்டிடுறாங்க. இப்போ இந்த அதிமுகவே சுயேச்சை சட்டத்தை வைத்து வந்து குறிவைப்பது இருக்குது பார்த்தீங்களா. இது ரொம்ப ஆபத்தானது யாருக்குன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மிகவும் ஆபத்தானது. இப்போ நிறைய கட்சிகள் இருக்குது, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, எஸ்டிபி மட்டும்தான் இப்போ அதிமுக கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கே சட்டமன்ற தேர்தல் வருது. இப்போ இதே திமுக கூட்டணி வந்து இதே கட்சிகளுக்கு சீட்டு இல்லை அல்லது குறைவான சீட்டு தான் தருவோம் ஏதாவது ஒரு டிமாண்ட் பண்ணாங்கன்னா இவங்க யார்கிட்ட போய் சேர முடியும்? இப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருந்தால் மட்டும்தான் சேர முடியும். இப்போ அதிமுகவை வந்து இவங்க தொடர்ந்து இந்த சிஏவை வைத்து விமர்சிக்கிறாங்க. இப்போ திடீர் நாளைக்கு வந்து அவங்க கூட போய் சேர வேண்டிய நிலையை ஏற்பட்டால் இவங்க என்ன செய்வாங்க? இல்லை திமுக கூடயே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் அந்த கட்சிகளுடைய வளர்ச்சி வந்து என்னவாகும் அதை பற்றியும் வந்து அவங்க வந்து யோசிக்கணும். இல்லை வந்து இப்போ பேசிட்டு திரும்பி எலெக்ஷன் போது போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அப்படி சேர்ந்தால் மக்கள் எப்படி வந்து நம்புவாங்க? இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது. எனவே இந்த சிஏஏ அப்படிங்கிறத வந்து ஒரு பூச்சாண்டி மாதிரி காட்டி இது வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் மேலும் மேலும் பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு வருது அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நான் சொன்ன இந்த கருத்தில் வந்து நீங்கள் வந்து யாராவது இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜூம் மீட்டிங்கில் கூட நான் வரேன். நீங்கள் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, ஊடகவியலாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, இதில் நான் சொன்ன கருத்துக்கள் ஏதாவது தவறாக இருந்தால் நீங்கள் தாராளமாக விவாதிக்கலாம், நான் வந்து விவாதிப்பது தயாராக இருக்கிறேன். Q7 நியூஸ் நேயர்களுக்கு உங்களோட வேல்யூவான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி.